எனக்குமே சில நேரங்களில் இந்த மாதிரி இந்த பழைய பரபரப்பு இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது சுவாரஸ்யம் குறைஞ்ச மாதிரி ஆமா ஒரு மாயை தோற்றம் அப்படி உருவாகும். அப்ப நீங்க திருவாசகத்துல ஒரு இது சொல்லுவீங்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. அப்ப இதுக்கு வந்து நம்ம பரம்பொருளுக்கு வந்து நன்றிதான் சொல்லணுமே. வேகம் பரபரப்பா இருந்தது போய் இப்ப ஒரு நிதானத்தை கொண்டு வந்து விட்டது பார்த்தா நமக்கு ஏதோ ஒரு சோம்பேறித்தன ஒரு ஒரு டல்னஸ் உருவாகின மாதிரி ஒரு நம்ம மெமரியில அப்படி பதிஞ்சிருக்கு. இது வரைக்கும் ரொம்ப ஆக்டிவா இருந்தா தான் அது சரியான வாழ்க்கை. பரபரப்பு இல்லாம ஒரு நிதானத்தன்மையோடு இருக்கிறது பார்த்தோம்னு சொன்னா ஒரு செயலந்த தன்மை மாதிரி நம்ம மைண்ட்ல அந்த கருத்தெல்லாம் கான்செப்ட் உள்ள போயிருக்கிறதுனால இப்போ அது நம்ம நிதானப்படுத்தி ஒவ்வொன்னையும் அந்த வேகம் எல்லாம் இல்லாம அந்த பரம்பொருள் தன்மையிலிருந்தே செயல்படுற போது பருனுக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. ஆமா, சுவாரஸ்யம் போயிருச்சு. நான் வந்து நானுக்கு தனியாக எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது. ஃபர்ஸ்ட் வார்த்தை போடுறார், என்ன போடுறார் பகவான? உருவ பற்றுகின்றது எது? அகந்தை, தன்னை உண்டாக்கி கொள்ளுகின்றது. காற்றை பற்றி கொள்ளுகின்றது, தாழ்வழுத்தத்தை பற்றி கொள்ளுகின்றது எது? புயல். அதுக்கு ரெஃபரன்ஸே தனக்கா இல்லை, அதனாலதான் தூக்கத்துல சப்புன்னு கிடக்கு, பரம்பரையாக கிடக்கு. ஆனா அதை உணர்வார் இல்லை. தனிமையா இருக்கு, முழுமையா இருக்கு, நிறைவா இருக்கு, தான் தானாக இருக்கு. அந்த வரைக்கும் நீ எப்பேற்பட்ட பாடு இங்க படு, பிறந்தவனா அல்லல் படு, ஆன்ம ஞானம் தேடு, என்னவாயிரு குருவாரு சிஷ்யனார் நீ எப்படி வேணா இருப்ப, நீயே இல்லாத மெய்ப்பொருளே நீ, கடவுளே நீ அப்படின்னு முழுமையான ஒரு பொருள். அந்த மகிமை தெரியல இன்னும். ஒரு காரணம் ஒரு சைடு வந்து அகந்தை போகுது, நான்னுடைய அகந்தையினுடைய ஒப்பிடுதல் போயிடுச்சு. ஒப்பிடுதல் இருந்தாதாங்க உங்களுக்கு சுகம். ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் போடும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எப்பவுமே நம்ம உள்ளுக்குள்ள உற்பத்தியாக பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அறியாதவனுக்கு எப்படி இருக்கும்னா தன்னை மத்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். பொருளோட கம்பேர் பண்ணுவான், ஆளோட திறமைகளோட கம்பேர் பண்ணுவான், அப்படின்னு அந்நியமா கம்பேர் பண்ணுவான். அப்புறம் தனக்குள்ளேயே தன்னையே கம்பேர் பண்ணிப்பான், நேற்று இன்று நாளைன்ற மாதிரி. இப்படி விதவிதமான கம்பாரிசனுக்கு அடிப்படையே நான் பாவத்துல உணர்ச்சி வேகத்தை கெடுத்துரும், வேகம் இல்லாம போயிடும். இது இல்லாம நான் இருக்கவே இருக்காது. அதனாலதான் உரு பற்றி உண்டாகும்னா கம்பாரிசனும் ஒரு உரு, ஒப்பிடுதல் ஒரு உரு. அது அந்நியத்துல ஒப்பிடலாம், தனக்குள்ள ஒப்பிடலாம், காலத்துல ஒப்பிடலாம், தேசத்துல ஒப்பிடலாம், உடம்ப வச்சு ஒப்பிடலாம், பிராண இயக்கங்களை வச்சு ஒப்பிடலாம், எண்ணுதலை பத்தி வச்சு ஒப்பிடலாம், புத்தி திறமைகளை வச்சு ஏகப்பட்ட வகையில அறியாம களஞ்சி பேர் தான் நனவு நிலை. ஒப்பிடுதல் மயம் தான் கோபம். இது அது காத்து பிடுங்கப்பட்டதா இல்லையா? நான் உருவாவதற்கு உண்டான எந்த சூழலும் இல்லைன்னா உள்ள நிறைய பேச்சு இருக்காது, உலகத்தினுடைய உங்களை ஆக்குப்பை பண்ணிருக்கிற மாதிரியான தன்மையும் இருக்காது, ஃப்ரீயா இருக்கீங்க. ஆனா இந்த சைடு பொருள் இன்னும் நிச்சயமா இல்லை. இப்போ இவங்க எல்லாம் டிரான்சிஷன் ஜோன்ல நிக்கிறாங்க. இப்ப வந்து குருவனுடைய இணக்கம் தேவை. பையனுக்கெல்லாம் குருவனுடைய இணக்கம் தேவை. அதனாலயே நீங்க பிக்ஸ் பண்ணிருக்கீங்க, அடுத்த வாரம் திருப்பூர் வருவாராம் பார்க்கலாம். அருண் வருவியா? சோ ஒரே ஒரு செகண்டர் அவர் சொல்றார். சோ அந்த ஒப்பிடுதல் விழுந்த உடனே நான்னுடைய இயக்கத்துக்கு உண்டான ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூயல் கம்பாரிசன், காம்படிஷன், அதுல கிடைக்கிற ஜெயிப்பு தோல்வி பர்சன்டேஜ் ரேங்கிங், புரியுதா? பரவாயில்ல, தோல்வியில் வெற்றி இல்லாட்டி வெற்றியில் தோல்வி, அது இப்படின்னு ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று போட்டு ஒரு பற்றி உண்டாகும், ஒரு பற்றி நிற்கும், ஒரு பற்றி உண்டு மிகவும், இதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கிற இடம் ஸ்மசான காடா ஆயிப்போச்சு. இதே பாடுறார் ஆதிசங்கர், ஸ்மசானே வசந்தம் மனோஜம் தகந்தம். மனோஜம்னா என்ன? உள்பேச்சுக்கு போயிடுச்சான், எரிஞ்சு போயிடுச்சான். நானுக்கு ஸ்டஃபே இல்லையா, அவித்தைக்கு ஸ்டஃபே இல்லையா. ஸ்மசானே வசந்தம் மனோஜம் தகந்தம் சிதானந்த ரூபம் சிவோகம் சிவோகம்னு போடுறாரு பொருபா. இதெல்லாம் சிவனுடைய இடம், அது ஸ்தலம். இப்ப இந்த இடத்துல இப்போ குரு சன்ன குருவனுடைய ஒரு இது ரோல் இங்க வந்து நிறைய தேவைப்படுது இல்லைங்களா? அவருடைய சந்நிதியை இப்ப அது இப்ப நீங்க இருக்கிற நிலை வந்து அருண் சொல்லக்கூடிய நிலை வந்து சொரூப நிலைதாங்கிறதுல வந்து முன் அனுபவங்கள் இல்லாததுனால
அது ஒரு வேத விதமா ஒரு முடிவுமாவோ ஏதோ ஒண்ணா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இருக்காருல்ல இந்த இடத்துல குரு வந்து சுட்டி காட்டி இது வந்து பரம்பொருள் நிலைன்னு சொல்ற போது இது ஒரு த்ரில்லிங்கா மாறிடும்ல. அப்சல்யூட்டா முழுமை பெறும் ஒரு 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 ஆனந்த நிலையா ஒரு வேற ஒரு அன்பு நிலையா மாறி இருக்கு. அன்பு நிலையாவும் கருணை நிலையாவும் இந்த இடத்துல வந்து அந்த குரு வந்து உணர்ந்த குரு நீ உணர்ந்த இதுதான் காட்டுறதுக்கு அவர் இருக்கணும். கண்ணுக்கு எதிர்ப்பு இருக்கணும், கண்ணுக்கு எதிர்ப்பு இருக்கணும். அட்லீஸ்ட் மீடியா மூலமாவது அங்கங்க எல்லாரும் ரெடியா இருக்கணும். தினம் வந்தாங்கன்னா வந்தாங்க இருக்காங்க பாக்குறாங்க பேசுறாங்க அந்த ஃபீலையாவது வாங்கிக்கணும். அருண் வந்துருவாரு அது வந்து அதான் சொல்லணும். அங்க வந்து அது காத்துக்கிட்டு இருக்கு. வெளியில இருந்து குரு மூலமா அடிச்ச அடியில இவர் வந்து நானை தூக்கிட்டாரு. நானை தூக்கிட்டு ஆனா அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியல இருக்கு. ஆனா இந்த பக்க பழக்கங்கள் தான் திருப்பி திருப்பி கம்பேர் பண்ணிக்கிறேன். இங்க த்ரில்லா இருந்தேன்னு நேத்து வரைக்கும் ஜாலியா எல்லாரும் குதிச்சிருந்தேன். ஆமா அறியாமையில குதிப்பேன், உணர்ச்சி மயமா தான் குதிப்பேன். இன்னைக்குதான் நானே இல்லையா, இப்படி உணர்ச்சி வரும் உனக்கு. அப்ப நான் என்ன பண்றது, நான் என்ன பண்றதுன்னு திருப்பி வருது. சோ அப்ப வந்து இந்த உடம்பு உயிர் வாழ்க்கையெல்லாம் என்னமோ வேஸ்ட் மாதிரி இருக்கு. இதுதான் டார்க் நைட் ஆஃப் த சோல்னு வாங்க. டிரான்சிஷன் பார்டர்ல நிக்கிற இடம் அந்த சைடு நல்லா புலப்படல, இந்த சைடு இன்னும் ஃபுல்லா விட்டு விலகல. ஆனா தெரியுது, ஒளி தெரியுது, இருட்டம் வருது, ஒளி தெரியுது, இருட்டம் வருது. ரமண பகவான் ஒரு இதுல சொல்லுவார் இல்லைங்களா, ஒரு தலை சுமைய தூக்கி ட்ரெயின்ல வச்சுட்டு நின்றுட்டு போறோம். நின்று போற போது ஒரு பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சியும் தன்னுடைய சுமையை தானே சுமந்துட்டு போற மாதிரியும் ஒரு அத்தனை இடைஞ்சலுக்குள்ளயும் அதை கையில புடிச்சிட்டு போறோம். ஒருத்தர் வந்து சொல்றாரு இறக்கி வைப்பா அப்படின்னு. இறக்கி வச்சோன்னா ஒரு சுவாரஸ்யமா போயிருதான், டிராவலிங்குடைய சுவாரஸ்யமா போயிருது. முதல்ல வந்து அந்த சுமைக்கு தான் உரிமையுடையவனாக அதை காத்துட்டு வரக்கூடிய ஒரு பொறுப்பாளியாக நினைக்கிற போது பார்த்தா ஒரு மனநிலை அவருக்கு வந்து ஒரு அவேர்னஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அது தன்னை பத்தியான ஒரு மதிப்பு. நான் பாரு ட்ரெயின்குள்ள கூட என்னோட சுமையை வந்து தலையில தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறேன், எவ்வளவு நான் பொறுப்பு, இதை வந்து ட்ரெயினுக்கு கூட கொடுக்க கூடாது அந்த மாதிரி. ஆமா உதவுற மாதிரி. இப்ப உள்ள கையில எடுத்து வையப்பா ட்ரெயின் மொத்தமா தான் எழுதிட்டு போகுதுன்னு சொல்ற போது ஐயா நான் எவ்வளவு சுவாரஸ்யமா போயிட்டு இருந்தேன் திடீர்னு தூக்கி பாரத கீழே வைக்க சொல்லிட்டீங்களே. அந்த மாதிரி அந்த மாதிரி இது வந்து ஆப்ஜெக்டிவா நடந்த ஒரு வெயிட்லெஸ் ஆனத வந்து சுகிக்க கூட முடியாத அளவுக்கு அதே நானே கன்ஃபியூஸ் பண்ணது. ஏன்னா வாசனைகள் அங்க இருக்கு. வாசனைகள் வந்து நான பிடிச்சிருந்தது விழுந்ததே தவிர நான் மறையல, வாசனைகள் வந்து விழுந்திருக்கே தவிர அதுக்கு பொருள் புலப்படல. பொருள் புலப்படுறதுன்றது அதனுடைய அருள், அது அங்க வீசிக்கிட்டே இருக்கு. இவர் எப்படி வந்திருக்கான்றது நம்மளை விட அதுக்கு தெரியும், அவரை விட கூட அதுக்கு தெரியும். சோ அதுக்கு வந்து காத்திருக்கணும் அந்த இடத்துல. அங்க குரு சந்நிதி ரொம்ப இம்பார்ட்டன்ட், பசங்களுக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.